வெல்கம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற படம் எல்கேஜி, லால்குடி கருப்பையா காந்தி. ஆர்ஜே பாலாஜிக்காகவே இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. அவர் இதுக்கு முன்னாடி ஆர்ஜேவாக இருந்தப்பவும் சரி, சின்ன சின்ன காமெடி ரோல்ஸில் பண்ணப்பவும் சரி, அவருடைய கேரக்டர் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த படம் ஃபுல்லாக அவர் இருக்கார் அப்படிங்கிறது தான் எல்கேஜி படம் மேலே இருக்கிற மிகப்பெரிய பலமும் எதிர்பார்ப்பும். ஸோ இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி கூட நாஞ்சில் சம்பத், பிரியா ஆனந்த், மயில்சாமி, ரித்தீஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்த ரிலீஸ் ஆனப்போவே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த முழு நீள படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதாவது ஆர்ஜே பாலாஜியோட காமெடியாக இருக்கட்டும் சரி, படம் ஸ்ட்ராங்காக ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக எப்படி வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையருக்கு, அதுவும் ஒரு முழு நீள பொலிட்டிக்கல் சட்டையருக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் தேவையோ அதை பக்காவாக பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க பிரபு அண்ட் ஆர்ஜே பாலாஜியோடைய டீம். படத்தில் ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் பற்றி பேசியே ஆகணும். ஆர்ஜே பாலாஜினா நமக்கு ஒரு பிம்பம் இருக்க, ரொம்ப விளையாட்டுத்தனமாக சிரிக்க வைக்கக்கூடிய, யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆள்னு. ஸோ அதையும் தாண்டி அவரால் சீரியஸான ஒரு கேரக்டரும் பண்ண முடியும். இதில் ரொம்ப அவருடைய நேச்சுரல் கேரக்டரான விளையாட்டுத்தனமான அந்த காமெடியும் இருக்குது, அதையும் தாண்டி ஒரு சீரியஸான ரோலும் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த படம் ஃபுல்லாகவே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படம் அப்படிங்கிறப்போ வந்து ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு ஆள்னா ஜே கே ரித்தீஷோடைய கேரக்டர். அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவரும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இடைவேளை சீனில் அவர் வந்து இன்ட்ரோ ஆகிற அந்த பிளாக் வந்து ரொம்ப, அதாவது ராமராஜ் பாண்டியன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தனியாகவே தேட்டர் விட்டு போகும்போது நம்ம மனசில் நிற்குது. மக்கள் மத்தியில் அரசியல்வாதியோட செல்வாக்கு அப்படிங்கிறதே ஒரு பிம்பம் தான். அதை எப்படி பில் பண்ணுறது, அதை எப்படி உடைக்கிறது, எப்படி பில் பண்ணுறாங்க, எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அரசியலை இது கொஞ்சம் ஹைலைட் காமிக்குது எல்கேஜி படம். ஸோ அரசியல்னா என்ன, அரசியல் கேம்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கிளாஸாக எடுக்காமல் ஆர்ஜே பாலாஜி ஸ்டைல்லையே படம் முழுக்க சொல்லி மக்களை அங்கங்கே சிந்திக்கவும் வைக்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ கிட்டத்தட்ட தமிழ் படம் 2, தமிழ் படம் 1 இந்த படங்களில் வந்த சட்டையர் மாதிரி தான் இதுவும். பட் இது வந்து கொஞ்சம் கதைக்குள்ளே, ஒரு கதைங்கிற ஒரு ஃபார்மெட்குள்ளே கொண்டு வந்து இதை அழகாக பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அண்ட் பிரபு டீம். ஸோ நாஞ்சில் சம்பத் இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காரு. ஸோ அவர் வர்றப்போ வந்து எப்படி அவரை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி படம் பார்க்க போகிற எல்லாருக்குமே இருந்தது. அவரை ரொம்ப அழகாக ஒரு நல்ல அப்பாவான கேரக்டர்லேயும், ஒரு தோற்று போன ஒரு அரசியல்வாதி கேரக்டரையும் ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அவருடைய கேரக்டரும் ஒரு ப்ளஸ். ஹீரோயினாக வராங்க பிரியா ஆனந்த். ஸோ ஒரு ஹீரோயின்னா வெறும் பாட்டு பாடிட்டு டூயட் பாடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லாமல் பிரியா ஆனந்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு பிரியா ஆனந்தை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் போட்டிருந்தால் இன்னும் படம் ஸ்ட்ராங்காக வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஸோ படம் வந்து 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரமும் போர் அடிக்காமல் ரொம்ப வேகமாக சட சடன் மூவ் ஆகுது. ஸோ லியோன் ஜேம்ஸோடைய பிஜிஎம்மும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. பாடல்கள் இந்த படத்தோட கதையோடவே மாண்டேஜாகவே வர்றதுனால எங்கேயும் பாடலுக்காக வெளியே எழுந்திரிச்சு போகணும் அப்படிங்கிற ஃபீலும் வரலை. ஸோ ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை உருவாக்குறப்போ அவர் கூட இருந்த, அவர் கூட ஆரம்ப காலத்திலேருந்து இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் இந்த கதையை உருவாக்கியிருக்காரு. ஸோ எல்லாருமே யூத்ஸ், அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டில் தெரிஞ்சவங்க. ஸோ இந்த படம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் என்னென்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மீம் கிரியேட்டர்ஸ் பற்றி ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, ஃப்யூச்சரில் மீம் கிரியேட்டர்ஸ்க்குன்னு எப்படி ப்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ்க்குன்னு ஒரு இடம் ஒதுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன யுக்திகள் இந்த படத்தில் அங்கங்கே தெளிச்சு விட்ருக்காங்க. ஸோ அவங்க மொத்தத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பார்க்கணும், அதாவது அரசியல் படங்கள் பார்க்குறதுக்குனே ஒரு தனியாக ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். என்டர்டெய்னராக ஜாலியாக ஒரு படம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். அவங்க மொத்தத்தில் எல்லா ஆடியன்ஸ்க்கும் கடைசியில் சிரிக்க வச்சுட்டே ஒரு சின்ன மெசேஜும் அந்த படத்தில் பொதிஞ்சிருக்கும். அதாவது மெசேஜை மெசேஜாக சொல்லாமல் ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் ரொம்ப சட்டையராக சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த அரசியலுங்கிறது அரசியல்வாதிகள் செய்கிற தவறு மட்டும் இல்லை, நம்மளும் நிறைய தவறுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு லைட்டாக, அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக யோசிக்கவும் வைக்கும், என்டர்டெயினும் பண்ண வைக்கும். இந்த வீக்கெண்ட் நீங்கள் போய் தியேட்டரில் கன்ஃபார்மாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உட்ஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.